நம்ம பட்டு பயங்கரமா இருக்கு பாருங்க. உங்களுக்கு பின்னால இதை உருவம் ஒருத்தரும் இதை அனுபவிக்க மாட்டிடும். இதை சாப்பிட்டா பிறகு உங்களுக்கு நரகம் இலகுவா தெரியுமா? போட்டிருக்கேன் பாருங்க, அன்னியன் படத்துல வர வேற உலகத்திலேயே காரமான சிப்ஸ் சொல்லினான். ஒருத்தர் விதம் முயற்சி செய்தாயங்கோ. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிற லமகிஜி. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலின்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா, அண்ணன் அடிக்காதேங்கோண்ட சபா இப்போவே கண்ட கட்டதே. நல்ல டியூனாக தான் இருக்கு பிள்ளையாட இடத்துல அண்ணன் அடிக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்திலேயே வந்து காரமான இந்த ஜோலா சிப்ஸை தான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு எவ்வளோ நேரத்துக்கு என்னால் வந்து தண்ணி குடிக்கலாமல் இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த சிப்ஸ் வாங்கி இருந்தது கே சங்கரன். அவர் இந்தியா போன நேரம் வந்து இந்த சிப்ஸ் வேண்டியிருந்தவர். இந்த சிப்ஸ் வந்து இஞ்சை இல்லை, பட்டு பயங்கரமாக இருக்குது பாருங்க. இந்த பட்டியே எப்படி இருக்குன்னு தனியே இருந்ததுக்கேக்க இப்படி பின்னால் பின்னால் ஏதோ ஓடுற மாதிரி ஏ ஒரு இதாக இருக்கு. வாமா மின்னல். உங்களுக்கு பின்னால் இதை உருவம் தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஜோலா சிப்ஸ் சாப்பிட்டு இந்த டைமரில் உங்களுக்கு டைம் போடுவேன், எவ்வளோ நேரம் என்னால் இருக்க முடியுதுன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். காவலுக்கு வந்து மைலோ, கொஞ்சம் இனிப்பான சாமான், பால், அதோட வந்து ஜோக்கெட், இந்த மூன்றும் வந்து வேண்டியிருக்கு. பயங்கரமான ஒரு உறவுப்பாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் நேரில் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி ஒரு சாவு பெட்டி இருக்குமோ அதே இதில் இந்த பெட்டியை செய்திருக்கிறேன். பின்னால் இது இந்த விலை போட்டிருக்கணும் 199 ரூபா, அதுவும் இந்தியா காசுக்கு 199 ரூபா போட்டிருக்கணும். போர்னிங் போட்டிருக்கணும், நாட் எவ்ரி ஒன் வில் என்ஜாய். ஒருத்தரும் இதை அனுபவிக்க மாட்டிடும் சாவிங்கள் தான் என்ற வரி. பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் போயிட்டுருக்கணும். ஆஃப்டர் திஸ் ஹெல்த் ஷுட் பி ஈஸி. இதை சாப்பிட்டா பிறகு உங்களுக்கு நரகம் இலகுவா தெரியுமா? இதில் கணக்கு போட்டிருக்கு பாருங்க, வாசிக்கிறார்கள் வாசிக்கொள்ளுங்க. இதில் இது இந்த விவரங்களும் எல்லாம் போட்டிருக்கு. உடைப்போம் வாங்கோ. 1 black deadly chip. அதோட நான் சொல்ல மறந்துட்டேன், இதுக்குள்ள கணக்க சிப்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஒரே ஒரு சிப்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு சிப்ஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு இனியிலேண்டு உலகத்திலே காரமான ஒரு உறைப்பை நீங்க உணரக்கூடிய மாதிரி இருக்குமெண்டெல்லாம் சொல்லி நாம் உடைப்போம் என்ன. ஆனா பொக்ஸுக்கு இவ்வளவு பொக்ஸோட எல்லாம் செய்ய வந்து அவங்களோட செலவுகள் பயங்கரமா தான் இருக்கும். இந்தியா காசுக்கு 199 ரூபாய் முதல் வந்து 2.5 மடங்கு 3 மடங்கு வரும். இப்போ 5, 6 மடங்கு 7 மடங்கு போகுது. இது சங்கர் வேண்டி தந்து கிட்டத்தட்ட கனகாலமாகுது. 2-3 மாதமாக இந்த அறைக்கிலே இருந்தது. இன்றைக்கு தான் அதை உடைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த பெட்டியை பாருங்கள், பெட்டியை பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. ஆன்லைனுக்கு ஒரு போட்டோ எடுப்போம். இன்றைக்கு திறப்போம். இருக்கா? இருக்கு. உள்ளுக்குள்ளேயும் பயங்கரமான வேலை தான் பார்த்துருக்கிறார்கள். கேன் யூ ஹேண்டில் திஸ் சிப்ஸ்? மவுத் ஆன் ஃபயர். வாயில் நெருப்பு 10 பா. கவனமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி ரிப் அப்படி எல்லாம் போட்டிருக்கிறார்கள். செத்தாப்புறகு போடுற வார்னிங் எல்லாம் இப்போ போட்டிருக்கிறாங்க. கண்ணில் படக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் கணக்கு போட்டுக்கணும். இங்கே பாருங்க, பொக்ஸுக்கே பயங்கரமான செலவு தான் செய்திருப்பினோம். ஒரு எலும்பு கூடு வந்து ஒரு அந்த மிளகாயை வச்சுக்கிற மாதிரி போட்டிருக்கு. மேட் வித் த கரோலினா ரப்ப பெப்ப. கரோலினா ரப்ப பெப்பர்ன்றதில் செய்திருக்கான் என்று சொல்லினான். அடுத்தது இதுக்குள்ள என்ன இருக்கு? எனி லாஸ்ட் வேர்ட்? ஓ இருக்கு, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெட்டிக்கு நடுவுலேயே போட்டிருக்கிற பாருங்க, ஒரு சிப்ஸ் வந்து சாவை நோக்கி போகிற மாதிரி எல்லாம் அறிகுறி எல்லாம் போட்டிருக்கு. இதுதான் இந்த பெட்டி. இந்த பெட்டியை வெப்பம் வச்சுட்டு இந்த சிப்ஸ் தான் பாருங்க. இதுதான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரதானமான விஷயம். இது ஒரே ஒரு சிப்ஸ் தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த சிப்ஸ் தான் உலகத்திலே வந்து காரமான சிப்ஸ்ன்னு சொல்லினோம். இந்த சிப்ஸின் பேக்கெட்லேயும் பாருங்க பயங்கரமான இதெல்லாம் போட்டிருக்கிறோம். பார்க்க தெரியுது அன்னியன் படத்தில் வர வாரி கொடுவா கத்தியோட ஒரு ஆள் நிற்கிது. சாப்பிடுவோம் என்ன, நீங்களும் மாவுளாக இருப்பீங்க. ஓ கடைசி மட்டும் சிப்ஸ் உடையக்கூடாது. உடைஞ்சிட்டா உடைஞ்சிட்டா உடைஞ்சிட்டா. ஆ உடைஞ்சிச்சு. சரி, இந்தியாவில் இருந்து வந்தபடியாக கொஞ்சம் உடைஞ்சிட்டு. இந்த சிப்ஸை பாருங்க எப்படி இருக்கண்டு. இதுதான் இதுண்ட கலர். கிட்ட பாருங்க இதுண்ட கலர் எப்படி இருக்கண்டு. இதுதான் இந்த சிப்ஸ். ஒரே ஒரு சிப்ஸ் தான். இதுதான் வந்து உலகத்திலேயே காரமான சிப்ஸ்ன்னு சொல்லினோம்.
பாருங்க இது அந்த முக்கோணியா வரும் கொஞ்சம் முடிஞ்சிட்டு, ஆனா இது இந்த கலரையும் பார்க்க கொஞ்சம் கருப்பு கலர்லாம் இருக்கு, அட்டகாசமா தான் இருக்கு, மணந்து பாவம். அந்த மணமும் வந்து அந்த நாசிக்கு போய்க்க நல்ல உரைப்பா தான் இருக்கு. மற்ற இதுல அந்த மசாலா தூடுவல் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா இதை ஃபுல்லாவே நான் வந்து சாப்பிடணும். அப்ப இதுக்குல பேக்கெட்ல இருக்கிறதையும் எடுப்போம். சரியோ பெருசாண்டுடையில பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி ஒரு முக்கோணமா தான் வரும் இந்த சிப்ஸ். ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் எனக்கு உடைஞ்சிருக்கு. இந்த சிப்ஸில் வேறுங்க சின்ன சின்ன ஓட்டையில் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா இதை நான் முழுசாகவே வந்து சாப்பிட்டு எவ்வளோ நேரம் இருக்கிறான்ன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். உலகத்திலேயே காரமான சிப்ஸ், எங்களோட பாட்டிமார் பூட்டிமார் இந்த சிவத்த மிளகாய காய விட்டு அரைக்கிற தூளையும் கூட காரமாக இருக்கு நினைக்கிறீங்களா? அப்படி தான் நானும் ஜோசி கொண்டு சாப்பிட்றேன். சிப்ஸுக்கு மேலே எல்லாம் கணக்கு அந்த தூளுகள் பிறண்ட மாதிரியெல்லாம் கிடக்கு. நாட்டில் நிலவர பொருளாதார நெருக்கடியிலும் கூட புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் எந்த நாட்டில் இருந்தும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு தாயத்தில் வாழ்கிற உங்களோட உறவுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ள முடியும். hightworld.com வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் செய்கிற ஒவ்வொரு பொருளும் பத்திரமாக உங்களோட உறவுகளுக்கு வந்து சேரும். புலம்பெயர்ந்து வாழும் மக்களையும் தாயத்தில் உள்ள மக்களையும் இணைக்கும் ஒரு உறவு பாலமாக hightworld.com விளங்குது. அந்த கடி கேக்கு அது இந்த காரம் இந்த நாசி கடிக்குமெல்லோ அந்த காரம் இருமுறை மாதிரி வந்துட்டு பாபம் எவ்வளோ நேரம் என்னால் தாக்கு பிடிச்சோன்ற கேள்விப்பட்டதை பாபவா. அந்த மாதிரி உரை போட்ட வீட்டையெல்லாம் சொல்லுவோம், பயங்கர உரப்ப கொட்டுங்க கொட்டுங்க உண்டு. இது எந்த மாதிரி உரை போட்டால் வந்து அந்த உள்ளுக்குள்ள சாப்பிடேக அந்த உரைப்பு தெரியாது. சாப்பிட்ட உடனே உள்ளுக்குள்ளே போன உடனே அங்கே இருந்த ஒரு ஹீட் ஒன்று வந்து தான் அந்த உரைப்பு ஒன்றை ஏற்படுத்து. அந்த நாக்கில் இருக்கிற ருசி எல்லாம் இல்லாமல் போகிற மாதிரி ஒரு உணர்வுண்டு வருது. இப்போதான் 1 நிமிஷம் 25 செகண்ட். பக்கத்துக்குள்ளேயும் கொஞ்சம் தூளுவல் இருக்கு, அதே மாதிரி வெள்ளக்காரனை குறைஞ்சிட போட்டிட்டான். இது மேடின் என்னென்னு பார்க்க மறந்துடுறேன். எந்த மேடின்டா, எந்த நாட்டு காரர்கள் அடிகள்? இதில் எந்த விதமான ஒரு மேடும் போடல, ஆனால் இந்த நாட்டுக்காரன் புத்திசாலிக்காரன். இந்த அல்சர் இருக்கிறார்கள் சின்ன பிள்ளைகள், 18 வயசு குறைஞ்சாக்கள், கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரி ஆக்கள் இதை கட்டாயம் முயற்சி செய்யாங்க. இது ஒரு பயங்கரமான இதாக தான் இருக்குது, சரியான ஒரு காரமாக இருக்குது. சிலவில் வயிற்று புண்ணுகள் வரக்கூடிய சாத்திய ஊர்களும் இருக்குது. அதனால் பார்க்குறாக்கள் இதை முயற்சி செய்யாதீங்க தான் சொல்லுவேன். அது உரைப்புள்ள கண்ணீர் வரு கண்ணீர் வருவிட்டு சொல்லுவாங்களே. சொண்டில் பட்டுட்டு பயங்கரமாக எரியுத. தயவு செய்து இந்த கையில் இதுகளை இந்த தூளுகளை கையில் பிரட்டிட்டு மூஞ்ச வழியை வச்சு விட்றாங்கோ, பயங்கர கேரமாக தான் இருக்கு. மூஞ்சையெல்லாம் எட்டிச்சு தள்ளுமா உங்களுக்கு? உள்ளுக்கு போனா அப்புறம்தான் அது இந்த காரம் தெரியுது. ஐயோ
முருகா முடிய சாப்பிட சாப்பாடா முடிய வேலை அளவே உரப்புக்கு. இது இந்த உரப்பு என்ன வேறீங்கன்னா அந்த அடி நாக்கில் தான் நாங்கள்கிட்ட போய் சேருது. பயங்கரமான உரைப்பாக இருக்குது. நான் நினைச்சேன் சும்மா நோமலாக தான் இருக்குமெண்டு பார்த்து, ஆனால் பயங்கரமான உரைப்பாக இருக்குது. என்னமே வந்து அந்த உரைப்பேன் வாயை விட்டு போகலை. மேட இந்த தூள்கள் பட்ட இடம் எல்லாமே வந்து எனக்கு உரைச்சி கொண்டே இருக்குது. அஞ்சு நிமிஷம் இதுக்கு வேலை சாக்கு பிடிக்கல. அது இந்த ஜோக்கட் உள்ள போக அப்படியோ அமிர்தமா தெரியுது. என்ன திருப்ப தொடங்குது இப்போ? நாங்கள் இதை குடி கேட்குதா எங்களுக்கு அதை உரைப்பு போகிற மாதிரி கிடக்கு. இதை குடித்து அந்த அடி இதை குடித்து அந்த அடி தொண்டையிலேருந்து இது இறங்கின அப்புறம் திருப்ப அந்த உரைப்பு தொடங்குது. சரிப்பட்டு வேறு அது உண்மையிலே ஜோக்கட் இதுன்ற விளைவு நாளைக்கு தான் தெரிய போகுது. ஐயோ ஊத்துடுச்சு. இனியும் சரிப்பட்டு வரா. வேற என்ன பண்ணாங்க? வேற என்ன பண்ணாங்க? மயில் ஒன்று பண்ணா. இதுன்ற விலை 100 ரூபா. இந்த மயிலோ எல்லாம் நாங்கள் 40 ரூபாய் குடிச்ச நாங்கள். இப்போ இந்த மயிலோண்ட விலை வந்து 100 ரூபா வேறுங்க. என்ன மாதிரியெல்லாம் பொருளாதாரம் போயிட்டுண்டு இதிலே தெரியுது. வர்றா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முதலெல்லாம் இந்த இந்த மயிலோக்கெல்லாம் இதில் பிளாஸ்டிக் ஸ்டோர் தருவினோம். இப்போ இதில் பேப்பர் ஸ்டோர் தந்திக்கணும். நல்ல விஷயம். பிளாஸ்டிக் பாவனையை குறைக்கிறது நல்ல விஷயம். மயிலோ குடிக்கத்தான் கொஞ்சம் ஆறு. இதுக்கு மேலே ஒன்றும் பெறாது. இப்படி குடித்தா பிறகும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அது இந்த குளிர்மை இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திருப்ப அந்த ஒரு உரைப்பண்ணு தொடங்குது. தயவு செய்து இந்த உரைப்பு தின்ன விரும்பாதாக்கள் சின்ன பிள்ளைகள் ஒருத்தரும் இதை முயற்சி செய்து பார்க்காங்க. இது உண்மையிலே வந்து காரமாக தான் இருக்குது. நானும் முதல்ல இதை ஒரு சின்ன விஷயமாக தான் எடுத்தேன். ஆனால் இது பயங்கரமான ஒரு காரமாக இருக்குது. முயற்சி செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. டே இதை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடைச்சா கொண்டே விடுவார். ஐயோ கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்து அந்த நாக்கில் வைக்கணும் மாதிரி இருக்கு. எதுவெல்லாம் செய்து இது இந்த பின்விளைவுகள் நாளைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நான் ஏதாவது பின்விளைவில் ஏற்பட்டால் அடுத்த வீடியோவில் இது உங்களை சொல்வேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் பிறகு உங்களிடம் என்ன பிரிவர் நான் உங்களோட அலெக்ஸ். பாய் பாய் பாய். அப்பா ஒருத்தர் விதம் முயற்சி செய்தாயங்கோ. அப்பா கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் சிக்கினான் செத்தான். நாட்டில் நிலவர பொருளாதார நெருக்கடியிலும் கூட புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் எந்த நாட்டில் இருந்தும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு தாயத்தில் வாழ்கிற உங்களோட உறவுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ள முடியும். hightworld.com வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் செய்கிற ஒவ்வொரு பொருளும் பத்திரமாக உங்களோட உறவுகளுக்கு வந்து சேரும். புலம்பெயர்ந்து வாழும் மக்களையும் தாயத்தில் உள்ள மக்களையும் இணைக்கும் ஒரு உறவு பாலமாக hightworld.com விளங்குது.